ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ லின் செகண்ட் அங்கிள் என்ன தான் சொல்லியிருந்தாலும் வீட்டுக்கு வந்து அதை பற்றி யோசிக்கிறான். அப்போது ஒரு பட்டனை எடுத்து டேபிள் மேலே வச்சு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அப்போ அவரோட கையில் எதையோ இருக்கமாக பிடிச்சிருந்தாரு. எடுத்து பார்க்கும்போது செகண்ட் அங்கிளோட கோட்டோட பட்டன் தான் அது. இப்போ இதை எடுத்து பார்த்ததும் லின் கண்டுபிடிச்சிட்டான். ஸோ ஃபுஜியோட அப்பாவே இவர் கொள்ள ட்ரை பண்ணியிருக்காரு இல்லையா. அந்த கோபத்தோட அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்று, ஃபுஜி நீ இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போகிற, என்ன உனக்கு பிடிச்சவங்களாம் செத்ததுக்கு அப்புறமா திரும்ப வர போறியா, இப்படியே இருந்தேன்னா உனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே செத்து தான் போக போகிறாங்க, நீ இப்போ கூட வரலனா மனுஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்த்து கத்த, இப்போ ஃபுஜி வரான். அப்படியே அந்த கண்ணாடியில் ரெண்டு பேர் கையும் டச் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா இப்போ நம்ம ஃபுஜி வந்தாச்சு. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுக்கு தான் வரா. ஆக்சுவலாக ஃபுஜி ஆகிட்டான், ஆனால் இன்னும் லின்னா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் வந்ததும் நான் இன்னும் மாறலை அப்படிங்கிறான். எனக்கு தெரியும், இந்த பாட்டை ரெண்டு பேரும் ஒன்றா கேட்கலான்னு தான் கொண்டு வந்தேன், வா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு விட்டு ரெண்டு பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ எழுந்தவன் அப்படியே பார்த்துட்டு ஃபோர்ட்ல கிஸ் பண்ணிட்டு கட் பண்ணால் இவனும் தூங்கிட்டான். அடுத்து நம்ம ஹீரோயின் எழுந்து அவன் தூங்கிட்டு இருக்கிறதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அப்போது அடுப்பில் ஏதோ வச்சிருப்பாங்க போல. ஸோ வேகமாக ஓடினவன் ஃபோனை எல்லாம் கீழே போட்டு ஓடிட்டான். இந்த சவுண்டில் ஹீரோவும் எழுந்துட்டான். போனவளுக்கு கை சுட்டு வச்சிருச்சு. ஸோ ஹீரோ வந்து கையை கேரிங்க பிடிக்கவும் இவ லின்னு நினச்சிக்கிட்டா. ஸோ இப்போவே நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கூட மறந்துட்டு அப்படியே ஓடிட்டா. அப்புறம் கார்க்குள்ளே போன அப்புறம் அதான் தெரியுது ஃபுஜியை நிரந்தரமாக முடக்கிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கேட்க, ஆ அதுதான் நானும் யோசிச்சிருக்கேன்னு ஹீரோ சொல்கிறான். ஸோ இந்த செகண்ட் அங்கிளுக்காக தான் இப்போ நம்ம ஹீரோ ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது நம்ம ஹீரோனுக்கு தெரியாது இல்லையா. இப்போ இதை பார்த்து ஷாக் ஆகிட்டே திரும்ப கத்ரா, கட் பண்ணால் கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நம்ம செகண்ட் அங்கிளும் ஹீரோவும் நின்றுட்டுருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆதாரமெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி வாய்ப்பு பேச அவளோட ஃபோனை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் அங்கிள் அனுப்பி வச்சுட்டு ஹீரோக்கு மனசு கேட்கல. ஸோ அவளோட கால் கட்டை அவுத்து விட அவள் போட்டு உதச்சிட்டு கிடக்கா. என்ன பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி பார்த்துக்கு கையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டா. அப்புறம் அவளுக்கே மனசு கேட்கல, விட்டுட்டு நான் உன்னை ஹிட் பண்ணுறேன் நான் உன்னை ஹிட் பண்ணுறேன்னு சொல்லி அழுதுகிட்டே கத்திட்டு கிடக்கா. ஸோ பார்க்குற வரை பார்த்துட்டு ஹீரோ அவளை அவளோட ரூம்குள்ளேயே போட்டு பூட்டிட்டு நேராக அந்த செகண்ட் அங்கிள்கிட்ட வந்து அவள் எடுத்தா இல்லையா அந்த வீடியோவை கொடுத்துட்டான். அதை அவரும் வாங்கி பார்த்துட்டு, சரி உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் டாக்டர் அப்டவுனில் ரெடியாக வச்சுருக்கேன், ஸோ ஃபுஜியை முடக்கணும் இல்லையா, நீ சீக்கிரமாக அங்கே போ அப்படிங்கிறாரு. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் சிஜியா கிட்ட நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி வாக்கு கேட்டுக்கிறான். இப்போ நைட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஃபுட்டு கொண்டு வந்து ஆசையா கொடுக்க அவ எல்லாத்தையும் பிடிச்சி தட்டி விட்டுட்டு எனக்கு ஒன்னு பிடிக்கல, என்னால ஒரு பருக்க கூட சாப்பிட முடியும்ன்னு சொல்லிட்டு இருக்கா. கொஞ்சமாச்சு சாப்பிடு, நீ காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல இல்லையா அப்படிங்கவும், எனக்கு ஒன்னு பிடிக்கல, நான் சொல்றது புரியலையா, நான் ஃபுஜியா மட்டும்தான் லவ் பண்றேன், எப்பவும் அவனை தான் லவ் பண்றேன், இப்பவும் அவனை தான் லவ் பண்றேன், இது கேட்கும் போது உனக்கு ஹர்ட் ஆகல அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி இது நம்ம ஃபுஜியாச்சே அவனுக்கு எப்படி சங்கடமா இருக்கும், எங்க இப்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். ரெக்கார்ட் பண்றியா, ஓ திரும்ப திரும்ப கேட்க போறியா, எத்தனை டைம் சொன்னாலும் பதில் இதுதான், நான் ஃபுஜியை தான் லவ் பண்ணுறேன், எப்போவும் அவனை தான் லவ் பண்ணுவேன், கடைசி வரைக்கும் நான் அவனை மட்டும்தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. போதும் இது போதும்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே வெளியே எழுந்து போனவன் டோர் பக்கத்தில் உட்காந்து ஒரே ஆனந்த சிரிப்பு தான். கவலைப்படாத, நான் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். இப்போ அங்கிள் சொன்ன ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிவிட்டு அவர்கிட்ட அதை கொடுத்துட்டு இவனும் அப்ராடுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டான். இப்போ அந்த அங்கிள் அவரோட மகனோட அதாவது லின்னோட கல்லறைக்கு வந்து, கவலைப்படாத லின், இனிமேல் ஃபுஜி திரும்ப வரவே மாட்டான், இனிமேல் படுத்த படுக்கையா மட்டும்தான் இருக்க போறான்னு சொல்லிட்டு இவர் சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ணா போர்ட் மீட்டிங் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோவும் இப்ப இல்ல, ஹீரோவோட அப்பாவும் படுத்த படுக்கை ஆயிட்டாரு இல்லையா. சோ இப்பதைக்கு இவர் தான் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் தான் பிரசிடென்ட் ஆக்க கேட்டுட்டு இருக்காங்க. இவர் தான் பிரசிடென்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோவோட அந்த மென்டல் இல்னஸ் இருக்கு இல்லையா, அதனோட ரிப்போர்ட்டை எல்லாம் எல்லாருக்கிட்டே காமிச்சிட்டு இருக்காரு. இப்போ அது புரிதா, நான் தான் இங்கே பிரசிடென்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சோகமாக மூஞ்சி வச்சு சொல்லிட்டு இருக்கேன், நான் இதை ஒத்துக்க மாட்டேன்னு ஒரு குரல் கேட்குது. பார்த்தா நம்ம ஹீரோ தான் கெத்தா வந்துட்டு இருக்கான். அங்கே இருக்க எல்லாரும் இவர் நல்லா தானே இருக்காரு, பார்க்க மென்டல் இல்னஸ் இருக்க மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நேராக அங்கிள்கிட்ட வந்து, என்ன அங்கிள் பார்க்குறீங்க, நான் ஃபுஜி, அப்போத்திலிருந்தே நான் ஃபுஜியா மட்டும்தான் இருந்திருக்கேன்னு சொல்லி இவர் பேசும்போது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதையெல்லாம் போட்டு காமிச்சிட்டு இருக்காரு. எப்படி இவர் ரெக்கார்ட் பண்ணான்னு பார்த்தா, நம்மளா
ஆயர் போகும்போது ஒரு வாட்சை கொடுத்துட்டு போனா இல்லையா, அதுலதான் ஹிடன் ரெக்கார்டு இருந்திருக்கு. சோ இப்போ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் இவங்க அப்பாவை இவர் தானே கொல்லவும் ட்ரை பண்ணிருக்காரு. அதனோட வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் காட்ட எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்ட இன்னும் அழுதுகிட்டுதான் கிடக்கா. அப்போ அங்க இருக்க ஃபுட்டையெல்லாம் பார்த்தவன், இது என்ன கருகி இருக்கு, அப்போ வந்தது ஃபுஜி, ஃபுஜிக்கு தான் குக் பண்ண தெரியுதுன்னு சொல்லிட்டு இப்ப வேகமா கதவையெல்லாம் ஓபன் பண்ணிட்டு லாக்கே ஆகல. கிச்சன்ல போய் பார்த்தா அலங்கோலமா கிடக்கு. அப்ப கன்ஃபார்மே பண்ணிட்டா கண்டிப்பா இது ஃபுஜி தான் சொல்லிட்டு வேகமா வெளியே ஓடி வந்தவன் நம்ம ஜியாங் வந்து நிக்கிறான். ஃபுஜி தான் உனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாருங்க, அதை நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு வேகமா கார் எடுத்துட்டு கிளம்புறா. இந்த பக்கம் செகண்ட் அங்கிள் பிடிச்சிட்டு போக போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. சோ உடனே அவர் தப்பிச்சு ஓட பாக்குறாரு. நம்ம ஹீரோ கையிலயும் சிக்காம ஓடி போய் ஒருத்தனோட காரை எல்லாம் பறிச்சுட்டு அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாரு. அவரை தேடிட்டு நம்ம ஹீரோவும் அதே இடத்துக்கு வந்துட்டான். கரெக்டா நம்ம ஹீரோனும் அதே இடத்துக்கு வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. சோ உண்மை தெரிஞ்சு இப்பதானே நம்ம ஹீரோயின் பாக்குறா. சோ அப்படி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்கும் போது லுக்காடா விடுறீங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் அங்கிள் ஹீரோயினை பார்த்து நேரா வண்டி ஓட்டு வந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் பார்த்து கத்த, இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஃபுஜிக்கு தான் அடிபட்டுருக்கு. அவ கதறி அழுதுகிட்டு கிடக்கா. பார்த்தா படுத்திருக்கிறது லின் மாதிரியும் அதை உட்காந்துட்டு நம்ம ஃபுஜி பாக்குற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி லின் எப்படி இறந்தாங்கிறத காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ குட்டி பையனா இருக்கும்போது அவன் பாட்டுக்கு ஒரு ஓரத்துல விளையாடிட்டு இருந்திருக்கான். அப்போ ஒரு திருட்டு கும்பல் அவனை கடத்த இதை பார்த்த லின் அவனை காப்பாத்த ட்ரை பண்ணிருக்கான். அப்போ அவனையும் சேர்ந்து கடத்திட்டு போயிட்டாங்க. ரெண்டு பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்க ஹீரோ ரொம்ப குட்டி பையன் இல்லையா. சோ லின் கொஞ்சம் பெரிய பையங்கிறதால அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு வந்திருக்கான். சோ அப்படி தப்பிச்சு ஓடி வரும்போது ஒரு வண்டியை பாக்குறாங்க. அதுல நம்ம ஹீரோவை மட்டும் ஏத்தி விட அந்த வண்டி மூவ் ஆயிடுச்சு. நீப்போ நீப்போ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வந்தவன் இன்னொரு கார்ல மோதி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அங்கேயே இறந்து போயிட்டான். குட்டி பையனா இருக்க நம்ம ஹீரோ ஓடி வந்து அதை பார்த்து கதறி அழுதுட்டு இருந்திருக்கான். சோ இப்ப இதையெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்க அப்படியே நம்ம ஹீரோவோட இமேஜினேஷன்ல போறாங்க. அப்போ லின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, இத்தனை நாளும் நான் உனக்குள்ள இருந்தது காரணம் நீ தனிமையா இருப்ப, உனக்கு ப்ரொடெக்டிவா ஒருத்தர் வேணும் அப்படிங்கறதுக்காக தான். அப்புறம் உன்னோட கில்டினஸ நான் ஹீல் பண்றதுக்காக தான் இருந்தேன். ஆனா இப்போ அதுக்கு அவசியம் கிடையாது. என்னை விட உன்னை பாத்துக்க சிஜியா இருக்கா. சோ இனிமேல் நான் உனக்கு தேவைப்பட மாட்டேன்னு சொல்லி ஒரு ஸ்மைலோட அங்கிருந்து கிளம்புறான். சோ அப்படியே நம்ம ஃபுஜியை விட்டு லின் நிரந்தரமா போன மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்க அந்த செகண்ட் அங்கிளையும் போலீஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. ஹீரோக்கும் பிளட் ஓவரால் லாஸ் ஆகிடுச்சு. இப்ப கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிருக்கு. அவன் பாட்டுக்கு இப்பவே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எழுந்து வரான். என்னடான்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கும் சர்ஜரி நடந்திருக்கு. டாக்டர்ஸும் முடிச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவர் நல்லா தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஸோ இதை கேட்டு சந்தோஷமா ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்க நம்ம ஜி அங்கும் வந்து நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு லாயர் வரா, இனிமேலும் நான் இங்கே ஒர்க் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், அப்ராட்ல போய் படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், கடைசியா எப்படியோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பையும் உங்களுக்கு பண்ணிட்டேன், அவர் என்னை படிக்க வச்சதுக்காக அவருக்கும் நான் ஹெல்ப் பண்ணிட்டேன், ஸோ இப்போ எந்த ஒரு கில்டினஸும் இல்லாம நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அவளோட ரிசைன் லெட்டரை கொடுத்துட்டு போறா. இதை பார்த்து சோகமா நின்றுட்டு இருக்க, நீ அவளோடவே போக வேண்டிதானா அப்படின்னு சொன்னதும், ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ராட் போக அவர் ரெடியாக லின்னும் பின்னாடியே ஓடி போய் நானும் யூனிவர்சிட்டியில போய் படிக்கலாம் முடிவு பண்றேன்னு சொல்லி பச்சையா புள்ளிட்டு உட்கார்றான். அவன் கண்டுபிடிச்சதும், இல்ல இல்ல நான் உனக்காக தான் வரப்போறேன், முன்னாடி நீ தப்பு பண்ணியிருந்தாலும் கடைசியா ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டல, சோ எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப கட் பண்ணா ஜி அங்க அவர் அப்பா கூட தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஏண்டா மாமனே, சொல்லிக்கம் குளிக்கம் அப்ராடுக்கு போவ, இப்படி அப்பனை தனியா விட்டுட்டு போயிட்டீரா அப்படிங்கவும், பா என்னோட பேண்ட் விட்டுட்டு வந்துட்டப்பா என்னப்போ பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஒரு அப்பங்கிட்ட எப்படி பேசணும் கூட உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வந்து உட்காரு. நம்ம ஹீரோயின் தான் ஆறுதல் பண்ணிட்டு இருக்கா. ஆமாமா மகன் இல்லைன்னா என்ன, மகளா நீ இருக்கல அப்படின்னு சொல்லி பேச பேச நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கால் வந்துருச்சு. நைட் டின்னர் ஒன்னா போலாவான்னு சொல்லி கூப்பிட, இவ்வளவு அங்கிளுக்கு டாட்டா கொடுத்துட்டு கிளம்பிட்டா, இதாண்டா யாரையும் நம்ப கூடாதுங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோ சொன்ன ரெஸ்டாரண்ட்டில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ சுற்றி இருக்கவங்கலாம் இந்த பொண்ணுக்கிட்ட தான் அவர் ப்ரப்போஸ் பண்ண போகிறாரான்னு சொல்லிட்டு மாற்றி பேச, ஒன்றும் நினைக்காதலையும் சேர்த்து நினைக்க வச்சுட்டாங்க. அப்போ ஹீரோ நம்மக்கிட்ட ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறானான்னு சொல்லிட்டு மேக்கப் எல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்க ஹீரோவும் வரா. வந்ததும் ஆர்டர் பண்ண, ஃபர்ஸ்ட்டு ட்ரிங்க் எடுத்து குடிக்கிறா, அதுக்குள்ளே கீது ட்ரிங்க் போட்டிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே குடிக்கிறா. அடுத்த ஒரு மீட்டை ஆர்டர் பண்ண, அதை குத்தி குத்தி அதுக்குள்ளே ட்ரிங்க் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்க ஹீரோவுக்கு சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. என்னடான்னு பார்த்தா பக்கத்து டேபிள் இருக்கவங்க ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதானே பார்த்த, எனக்கு எங்க இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு திரும்ப அங்க இருக்க கூட்டமே இப்ப நம்ம ஹீரோனை பார்த்து திரும்பி, சிஜியா நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி மொத்தமா கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் இவளுக்கே புரியுது, அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் எழுந்து அழகா ரிங்க காமிச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவ எப்படி மாட்டாம்பா, இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஸோ சந்தோஷமா ஓகே சொல்ல ரிங்கையும் மாட்டிக்க எல்லாரும் முன்னாடியும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினோட என்கேஜ்மெண்ட் தான். ஸோ எல்லாமே பக்காவா ரெடியா இருக்கு. பியானோலாம் ஒரு பக்கம் வாசிச்சுக்கிட்டு இருக்க
இந்த பக்கம் ஹீரோவோட அப்பா, நடுவுல நம்ம அங்கிள், அந்த பக்கம் இன்னொரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவரு தனிமரமாயிட்டாரு இல்லையா, சோ பக்கத்துல இருக்க பொண்ணுகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசி விசேட் நம்பர் குடும்பம்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயினோட அம்மாவும் ஸ்டெப் ஃபாதரும் அழகா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வந்து ஹீரோவோட கையில பிடிச்சு கொடுத்து என் பொண்ணை ஒழுங்கா பாத்துக்கணும் சரியான்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்க அம்மாவும் அப்பாவும் கிளம்ப நம்ம அங்கிள் தான் மைக்கை பிடிச்சி பேசிட்டு இருக்காரு. ஃபுஜி அண்ட் ஜிஷியாவோட ஃபேவரட்டான மியூசிக் தான் எல்லாரும் கேட்க போறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம லின் வாசிக்கிற டியூனை தான் போட்டு விட சொல்றாங்க. ஆனா அங்க நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொன்னா இல்லையா, நான் ஃபுஜியை தான் லவ் பண்றேன், ஃபுஜியை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டு ஓடிட்டு இருக்கு. இங்க ஹீரோயின் ஷையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், என்னடா பண்றீங்க, ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணுனா அவன் சவுண்டு எச்சா வச்சு விட்டுட்டு இருக்கான். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ரெண்டு அசிஸ்டன்ட்டுமே சந்தோஷமா இருக்காங்க. எல்லாரும் ஒரு வழியா சிரிச்சு முடிக்க ரிங்க ஏன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சோ அப்படியே அழகா ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க, எல்லாரும் கிஸ் பண்ணு கிஸ் பண்ணு சொல்லி கத்த ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்க, இப்படியே இந்த ட்ராமா முடியுது. எப்படி இருந்துச்சு இந்த ட்ராமா? ஒரு நல்ல ட்ராமா தான், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். என்ன கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன், சாரி. அப்புறம் இந்த ட்ராமாவில் எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? ஹீரோ கேரக்டரில் ஃபுஜி பிடிச்சிருந்ததா இல்லை லீன் பிடிச்சிருந்ததா? அப்புறம் இதில் அங்கிள் கேரக்டர் ரொம்பவே க்யூட்டாக நடிச்சிருந்தாரு, உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு புது ட்ராமாவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.